ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா காடையோட இமேஜ் வந்து மேலே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது காடை குழம்பு தான். பாருங்கள், அதுக்கு வந்து நான் இங்கே நாலு காடை எடுத்திருக்கேன். காடையுடைய அந்த வேஸ்ட்டான அந்த முடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் வந்து காடையுடைய தோலையும் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி உரித்து எடுத்தால் அது அப்படியே வந்துடும். இப்போது நம்ம காடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி இதை ஒரு ரெண்டு மூணு பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு ஒரு சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லா பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நமக்கு காடை குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் சூடாக வச்சுருக்கேன். பேன் சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் நான் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடுதல் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதம் போல் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சதைச்சி எடுத்து இதில் சேர்க்கலாம். நான் ஒரு 8 முதல் 10 பல் பூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சதைச்சி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இனி இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இனி இதை நல்லா வதக்கிடலாம். இனி நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்தது சின்னதாக நறுக்கி நான் இதில் சேர்க்குறேன். இதையும் கூட நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம உப்பு உடைய அந்த சுவைக்கு ஏற்ப எவ்வளவு வந்து சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இருந்தாலும் நம்ம பிறகு வேணால் கூடுதல் ஆட் பண்ணிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிறகு கொஞ்சம் மல்லி இலைகளும் கொஞ்சம் புதினா இலைகளும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சம் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இனி இது கூட மஞ்சள் தூள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். என்னோடய மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரம் கூடுதல் இருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நான் இதில் சேர்த்துருக்கேன். இனி இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு நான் 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்க்குறேன். இது ரொம்ப ஸ்மெல் இருக்காது, அதனால் நான் கடைசியில் சேர்க்குறேன். இதையும் நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காடை பீசஸை இதில் நம்ம சேர்க்குறோம். எல்லா காடை பீசஸையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா மசாலாவும் நல்லா இந்த காடையில் பிடிக்கணும். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுருங்க. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுனால நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ மிக்ஸ் ஆயிருச்சு. இனி நான் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுடுறேன். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம காடை பீசஸ் எல்லாமே மசாலா கூட சேர்ந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா மசாலா பிடிச்சிரும். இப்போ இனி லைட்டாக நான் வதக்கி விடுறேன். பாருங்கள், இப்போவே வந்து நமக்கு ஒரு 1/4 பகுதி வெந்திருக்கும். இனி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தண்ணியும் சேர்த்து வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள்,
எல்லா காடை பீசஸ் கூடையும் இந்த அரைச்ச மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுடலாம். இனி அப்படியே சிம்மில் இருந்து கொதிக்குது பாருங்கள், லைட்டாக அந்த பபுள்ஸ் எல்லாம் வருது. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். தண்ணி வந்து ரொம்ப கூடுதல் சேர்க்க வேண்டாம், குறைவாக இருந்தால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா காடையில் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் ஒரு 10 முதல் 15 நிமிஷம் வரை வச்சுருந்தேன், சிம்மிலே வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே எல்லாம் வந்து நல்லா வெந்து அந்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்குது, உங்களுக்கே தெரியும். அதை வந்து நான் நல்லா கலந்து விடுறேன். இந்த சமயத்தில் கொஞ்சமாக நல்ல மிளகு தூள் கூட நம்ம இதில் கலந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிலருக்கு வந்து காரம் ரொம்ப பிடிக்காது, அப்போ காரம் வந்து ரொம்ப கூடுதல் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த பெப்பர் தூள் வந்து சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா பச்சை மிளகு குறைச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நமக்கு வேகாமல் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட சிம்மிலே வச்சு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் பால் டைரக்டாக கடையிலேருந்து வாங்கி சேர்த்துட்டேன். தேங்காய் பால் இல்லாதவங்க நம்ம தேங்காயை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சி இதில் சேர்க்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது நல்லா வெந்து பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போது இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக காடைக்கறி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வைஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும். கொஞ்சமாக மல்லி இலைகள் கூட சேர்த்து அப்படியே மூடி போட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணுங்கள். ரைஸ் கூட, தோசை, சப்பாத்தி, எந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸு, இடியாப்பம், எதுனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த காடை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.